ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மட்டுமே வாழ்கிற ஒரு கிராமத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கெனி நாட்டில் உமோஜா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் இருக்குது. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 1990களில் பார்த்தீங்கன்னா, கெனிய நாட்டில் சம்புரு அப்படிங்கிற ஒரு பழங்குடியின மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட ட்ரெடிஷன் படி பார்த்தீங்கன்னா, பெண்களை வந்து அவங்க ஒரு பொருளாக கூட மதிக்க மாட்டாங்க. அதாவது பெண்கள் வந்து ஆண்களுக்கு அடிமையாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடையாது, வேலைக்கு போகக்கூடாது, எதுவுமே கிடையாது, அவங்க வந்து அடிமை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ குழந்தை திருமணம் அப்படிங்கிற ஒன்று வந்து அப்போ நடைமுறையில் தான் இருந்துச்சு இல்லையா. ஸோ 12 வயது பெண்களுக்கு எல்லாம் 60-70 வயது ஆண்களை வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்படி வைக்கும் போது அவங்க பலவிதமான பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊருக்கு வர டூரிஸ்ட்டு சோல்ஜர்ஸ் இவங்களாலும் அவங்க வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, ரெபாக்கா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்களுக்கும் கல்யாணம் ஆகுது. அவங்களும் இந்த மாதிரி நிறைய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாத ரெபாக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இதை ஏதாவது பண்ணி சரி பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பெண்கள் வந்து ஒரு அடிமை மாதிரி தான், ஆண்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க தான் செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இதை பொறுத்துக்க முடியாத ரெபாக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டை விட்டு வெளியேறிடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்டையும் டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க. இந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான், ஒரு பெண்களுக்காகவே ஒரு கிராமத்தை உருவாக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இவங்கள மாதிரியே ஆண்களால் கைவிடப்பட்ட பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு 15 பேர் இங்கே கூட இருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு கிராமத்தை வந்து இவங்க உருவாக்குறாங்க. அந்த கிராமத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களே ஜுவல்ஸ் எல்லாம் மேக் பண்ணி அதை வச்சு அவங்க டூரிஸ்ட் வராங்க இல்லையா, அவங்க கிட்ட சேல்ஸ் பண்ணி அதை வச்சு அவங்க அந்த கிராமத்தில் அவங்களுக்கு தேவையான உணவு, வீடு எல்லாத்தையும் அவங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது நாளுக்கு நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா, இதுவரை ஆண்களான கைவிடப்பட்ட பெண்கள் நிறையா அந்த கிராமத்துக்கு வந்து வர ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட பெண்கள் அங்கே வந்து இருக்காங்க. இந்த கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வந்து வரவே கூடாது. அதாவது அவங்களோட குழந்தைகள் இருக்கலாம், அது வந்து சின்ன பசங்களாக இருந்தால் இருக்கலாம், அவங்க வந்து ஒரு 8 வயசு ஆகிடுச்சுன்னா அவங்களையும் பக்கத்து கிராமத்துக்கு அவங்க அனுப்பி வச்சுருவாங்க. ஆண்கள் வேறு எந்த ஆண்களும் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துக்கு வரக்கூடாது. பெண்களோட கல்வி முன்னேற்றத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிராமத்தில் வந்து ஒரு ஸ்கூலையும் உருவாக்கி அந்த ஸ்கூலில் வந்து இலவச கல்வியும் வந்து ரெபாக்கா வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரெபாக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்களால் கைவிடப்பட்ட பெண்கள் யாருமே வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது, நிச்சயமாக அவங்க வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுனால சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.